வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு ஷாமிலிசுகுமார் யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கு நாங்கள் எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் எங்ககிட்ட கேட்ட ஒரு விஷயம் கமெண்ட்ஸில், ரியா பாப்பாக்கு எப்போ மொட்டை அடிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு தான் நாங்கள் வந்து என்னோட கணவரோட குலதெய்வ வழக்கப்படி வந்து 1 இயர் கழிச்சு தான் அடிப்பாங்க. ஸோ அதனால 1 இயர் கழிச்சு தான் இப்போ கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கோம், குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம். என் கூட யார் யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, The great Athan, என்னோட அக்கா சைலஜா, என்னோட கணவர் ராஜ்குமார். டாட்டா காமிச்சுட்டு இருக்காங்க, அடுத்து என்ன சம்பவம் நடக்க போகுதுன்னு தெரியாம. அடுத்து என்ன சம்பவம் நடக்க போகுதுன்னு தெரியாம. இதான் ராஜ்குமாரோட கொல தெய்வம், அங்கதான் காது குத்துறாங்க. ஸோ இங்க நிறைய பேர் வந்து இருக்காங்க, சாப்பாடெல்லாம் போடுவாங்க. இப்போ வந்து சாப்பாடு கோயில் முன்னாடி வந்து ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கு. காலையில பொங்கல் அதெல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க. வாங்க காமிங்க பொங்கல். இது பண்ணி தான் அந்த எனது மட்டன்னா கடா வெட்டி சாமி கும்பிட்டு இது காலையில் டிஃபன் ரெடி ஆயிட்டு இருக்கு. இந்த ஆடு தான் எனக்கு கஷ்டமா இருக்கு, அதை வெட்டி தான் பண்ணுவாங்களாம் அவங்க தான் முறையா. ஸோ நான் என்ன சொன்னா அவுட் விட்டுடலாமான்னு நானும் இவ்வளவு பேசிட்டு இருக்கோம் பிளான் பண்ணி. அம்மா அப்பாவை கேட்பீங்க கண்டிப்பா. அம்மாவும் அப்பாவும் ஸ்ரீலங்கால இருக்காங்க. அம்மாவோட சொந்தக்காரங்களாம் பாக்கிறதுக்கு அம்மா எப்பவும் போவாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் போயிருக்காங்க, அப்புறம் தான் நாங்க டேட்டே ஃபிக்ஸ் பண்ணோம். ஸோ அதனால வந்து இமிடியேட்டா வந்து அவங்களால வரமுடியல, கொஞ்சம் ஒர்க் இதாயிடுச்சு. ஸோ அதனால அப்பா அம்மா வந்து அவங்க ரொம்ப மிஸ் பண்ணாங்க. போன்லாம் பண்ணி மிஸ் பண்றோம், வீடியோ கால்ல காட்டு அப்படின்னாங்க. கண்டிப்பா நீங்க கமெண்ட்ஸ்ல கேட்பீங்க, அதனால நாங்க இன்ஃபார்ம் பண்றேன். ஸோ அதனால இங்கே வந்து எல்லாரும் வந்தாச்சு, என்னோட ஹஸ்பண்டோட சைடில் என் அக்கா வந்து எங்கள் அம்மா அப்பா முறையில் நின்று எனக்கு வந்து பண்ணி கொடுப்பா. ஸோ வாங்க இனி வந்து இந்த சமைச்சிட்டு இருக்காங்க, முடிச்சுட்டு கடா வெட்டி, அதாவது காய்கறியெல்லாம் வெட்டி வச்சுட்டாங்க. கடா வெட்டிட்டு மொட்டை அடிச்சு காது குத்துறோம். கஷ்டமா இருக்கு, நான் எப்படியும் பார்த்து போறோன்னு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. வேற நாங்கள் இன்னைக்கு மொட்டை அடிச்சு காது குத்திட்டோம்னா ஒரு பெரிய சாதனையை பண்ணிட்டோம்னா. ஆடுக்கு தலையில தண்ணி தெளிச்சு விட்டு ஆட்களை வெட்டி விட்டுருவாங்க. அது கிட்ட போய் சொல்லுங்க, அந்த ஆட்டுக்கிட்ட தலையை மட்டும் ஆட்டிடாதீங்க அப்படின்னு சொல்லு. அக்கா சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு நான் கூப்பிட்டு இருக்கேன். போலாம் சூது மொட்டை போடுற ஏரியாவுக்கு தான் வந்துருங்க. இதுக்குள்ள காடுங்க, அப்படியே போனா காடா இருக்கு, பயங்கரமா அழுகுறாங்க குழந்தைங்கலாம். இப்ப பூப்பூடு மொட்டை அடிக்க போறோம். நாய் போக மாட்டேன், எனக்கு பயம், கஷ்டமா இருக்கும். அதனால அவங்க அப்பா தான் இருக்க போறாரு. எங்க ரெடியா இருக்கு பால் பாத்தீங்களா? எப்படி பொண்ணாட்டி ரொம்ப சென்சிட்டிவ், ரொம்ப பயந்து சொல்லுவாங்க. மூணு இடத்துல வைங்க மாமா, அதனால இதை வச்சுட்டு இருந்தேன். ஏறு ஏறு மாமா வரட்டும், அதுக்கெல்லாம் மாமா கவினா ரித்துலாக்கா கிட்ட
என்ன ராஜுமா சாமி எப்ப கும்பிடுறது? இருபது கடாக்கு மேல விட்டாங்க. நம்ம கடை அதா எல்லாம் ஆடு வெட்ட போறாங்க. அப்பா மொட்டச்சிட்டிங்களா நீங்க? குட்டிக்கு குட்டி குஞ்சி, தங்க குஞ்சா நீங்க, வைர குஞ்சா நீங்க, லட்டு குஞ்சா நீங்க, பட்டு குஞ்சா நீங்க. செப்பல் போட்டுக்கலாமா? ஃபைனலா காது குத்தியாச்சு. நான் வந்து பயந்து தனியா நின்னுட்டப்பா, எனக்கு பயமா இருந்தது. கம்மலுக்கு போட்டாச்சு, காதுல கை வைக்கூட அங்க வைக்கல, மேல வைக்கல. ஸோ சமாதானப்படுத்த பின்னாடி கூப்பிட்டு வந்துட்டோம் கோயிலுக்கு பின்னாடி. இனி என்ன, காது குத்தியாச்சு, பாவம் அந்த ஆட்டை கொண்டாச்சு, அதை சரி ஆடை வந்து இது பண்ணியாச்சு, சாப்பிட்டு ஊர் பார்த்து கிளம்ப வேண்டியதுதான். நம்மா போய் சாப்பிடலாம் நெக்ஸ்ட். வாங்க வெளியிலாம் ஃபைனலாக செம்ம டயர்டு, காது குத்து நல்லா முடிஞ்சிருச்சு. முடிஞ்சு பேக் டு ஹோம், சென்னை போக போகிறோம். ஸோ எல்லாம் சிறப்பாக முடிஞ்சது. ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஷாமிலி சுகுமார் கைஸ், டேக் கேர் அண்ட் பை பை.